இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோசுவா பத்தாம் அதிகாரத்தில் வருகிற ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் கடந்த ஒரு வாரமாக நாம் என்ன வசனத்தை தியானிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, சாலமோன் ஞானி சொன்ன மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்ற அந்த வசனத்தை வைத்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றும் கூட இந்த யோசுவா 10 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தின் வழியாக நம்முடைய வார்த்தை எவ்வாறு ஆண்டவருடைய படைப்பையே நிறுத்தி விடுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது கிபியோனியர் வந்து என்னென்னா, யோசுவாவோடு கூட தன்னை சமாதான ஒப்பந்தத்தினால இஸ்ரவேலரோடு சேர்ந்தவர்கள் யார், கிபியோனியர்கள். இந்த கிபியோனியர்களுடைய குடிகளை அழிப்பதற்காக ஒர 5 ராஜாக்களை என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு வராங்க. உடனே இந்த கிபியோனியர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யோசுவாட்ட வந்து சொல்கிறாங்க, யோசுவாவே எங்களை அழிப்பதற்காக எமோரியரின் ராஜாக்கள் 5 பேர் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வராங்க அப்படின்னு யார்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு யோசுவாட்ட வந்து சொல்கிறாங்க. உன்னை யோசுவா சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இவர்களை எதிர்க்கிற அந்த படைக்கு முன்னால் போய் யுத்தம் செய்வதற்காக தன்னுடைய படைகள் எல்லாம் என்ன செய்கிறாரு, தயார்படுத்துகிறாரு. அந்த கிபியோனியர்களும் ரொம்ப பலசாலிகள் தான், அவங்களையும் தயார்படுத்துறாரு. இவர் ராத்திரி முழுசும் நடந்து எங்கே போறாருன்னா, கில்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இவங்களெல்லாம், இவங்க எத்தனை பேர், 5 ராஜாக்கள் பெரும் படையோடு வந்திருக்காங்க, இவங்களெல்லாம் என்ன செய்யணும், முறியடிக்கணும். ஆனால் கடவுள்கிட்ட கேட்குறாரு, போப்பா அவங்களெல்லாம் நீ முறியடிச்சுவா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் போறாரு. போன உடனே அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. இவர் எல்லாரையும் என்ன செய்கிறாருன்னா, பட்டயத்தாலும் இதாலையும் எல்லாரையும் ஈட்டியாலும் என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் அந்த 5 ராஜா யுத்தம் மும்முரமாக நடக்கு. ஆனால் யோசுவா தலைமை தாங்கி அந்த இஸ்ரவேலுடைய படை என்ன பண்ணுதுன்னா, அந்த 5 ராஜாக்களையும் சங்காரம் பண்ணுது. அவங்ககிட்ட வந்த அத்தனை படைகளையும் தூள் தூள் ஆக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் யுத்த தர்மத்தில் ஒன்று உண்டு, சூரியன் அஸ்தமிச்ச பிறகு என்ன செய்யக்கூடாது, அந்த எதிரிகளெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பந்தாடக்கூடாது. ஆனால் எதிரிகள் நிறைய பேர், ஏன்னா 5 ராஜாக்கள் எவ்வளோ படை வீரர்கள் இருந்திருப்பாங்க, இவங்களெல்லாம் சங்காரம் பண்ணுறதுக்கு கடவுள் இங்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் சங்காரம் பண்ணுவதற்கான ஒரு யுத்த தர்மத்தில் என்ன இருக்குது, சாயங்காலத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, எதிரிகளை என்ன செய்யக்கூடாது, பந்தாடக்கூடாது அல்லது கொல்லக்கூடாது. உடனே இவர் யோசுவாவுக்கு என்ன பண்ணுதுன்னா, யோசுவாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே யோசுவா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த வார்த்தை தான் இன்று நம்முடைய தியானம். என்ன வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா, 12 வசனத்தில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சூரியனை பார்த்து சொல்கிறாரு, நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனத்துக்கு முன்னால் நம்ம ஒரு வசனத்தை ஆராயணும். எப்படின்னா, சங்கீதக்காரன் எழுதிய புஸ்தகம் 148 சங்கீதம் அதில் 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அவைகளை, எவைகளை, சூரியன் சந்திரனை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். ஆண்டவர் உருவாக்கிய சூரியன் சந்திரனுக்கெல்லாம், கடல் அலைகளுக்கெல்லாம் ஒரு மாறாத பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. அது அப்படிதான், சூரியனா ஒரு பூமியானது தன்னை சுற்றுவதற்கு 24 மணி நேரம், சூரியனை சுற்றுவதற்கு அப்படின்னு ஒரு மாறாத பிரமாணம் இணைஞ்சிருக்கு, தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நியமித்த அந்த மாறாத பிரமாணத்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை, அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு சொல் நிறுத்துகிறது என்றால், அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் பார்க்கணும். அந்த வசனத்தை கேட்டுட்டு அவருடைய வாயிலிருந்து, யோசுவாவின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை சூரியனை என்ன பண்ணிட்டுனா, கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் பள்ளத்தான் மேலும் நெஞ்சிட்டு தரித்து நிற்க வைத்தது. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை,
யோசுவாவும் நம்மளை போல ஒரு மனுஷன்தான். ஆனால் அவருக்கு தெரிந்தது வார்த்தை வந்து ஆண்டவருடைய படைப்பையே நிறுத்தி வைக்கும் என்கிற ஞானம் யாருக்கு இருந்ததுன்னா யோசுவாவுக்கு இருந்தது. அந்த சூரியன் உதிக்காம அஸ்தமிக்காமல் இணைஞ்சிச்சுன்னா நடுவு வானத்தில் பட்ட பகல் போல் அந்த நாளை இணைஞ்சிச்சிருந்து வச்சிருந்து, இது வந்து வரலாறு உண்மை, வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாமே உண்மை. அப்போ ஒரு மனிதனுடைய வார்த்தை ஆண்டவர் மாறாத பிரமாணமாக வைத்திருந்த ஒரு சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி வைத்தது என்றால் அந்த வார்த்தை நம்மை வளமாக்க வல்லமையுடையது என்பதை இந்த தியானத்தின் வழியாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு இயற்கையின் படைப்பையே, தேவனுடைய படைப்பையே மாற்றக்கூடிய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்குமானால் நம்முடைய வாழ்வை வளப்படுத்துவது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாகத்தான் இருக்கும் என்று சாலமோன் ஞானி சொல்கிற அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்மை வளப்படுத்தும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதும் கூட கற்றுக்கொண்ட இந்த தியானத்தின்படி நாம் நடந்து கொள்ள நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து தலையை தாழ்த்தி ஜபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றும் கூட ஆண்டவரே, நாங்கள் யோசுவாவின் வழியாக கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மாறாத பிரமாணமாக இருக்கும் என்று வைத்திருந்த அந்த சூரியனையும் சந்திரனையும் கூட ஆண்டவரே இவருடைய வார்த்தை ஆண்டவரே நடு வானத்தில் நிற்க வைத்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய இயற்கையே மாற்றக்கூடிய சக்தி ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு இருக்குமானால் எங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய, எங்களுடைய குடும்பத்தினுடைய தகப்பனே வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய, எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய வார்த்தை எங்களுடைய வாயிலே உண்டு என்று நாங்கள் கண்டு எங்களுடைய வாயில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தையாகவே சொல்லிவிட அப்படியே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தரும்படிக்காய் கெஞ்சிடும். மீதியான நேரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக. துதிகணமையமே எல்லாம் தேவரின் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.